Hi friends, நான் இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புல உள்ள அகநானூறு மற்றும் ஐங்குறுநூறு பத்தி சொல்ல போறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அகநானூறு பத்தி சொல்றேன். அகநானூரை வந்து அகம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு அப்படின்னு பிரிக்கலாம். அகநானூரை அகம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு அப்படின்னு பிரிக்கலாம். அகநானூரில் நானூறு பாடல்கள் இருக்கும். அகநானூரில் நானூறு பாடல்கள் இருக்கும். நானூறு பாடல்கள் மூன்று பகுதி: கரிச்சியான இறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. அகநானூற்றில் நானூறு பாடல்கள் மூன்று பிரிவுகளை உடையது. என்னென்னா கரிச்சியான இறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. இதில் கலிச்சி யானை நிறையில் பார்த்தோம்னா 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் பார்த்தோம்னா 180 பாடல்கள், நித்தில கோவையில் பார்த்தோம்னா 100 பாடல்கள். அகநானூறு வந்து 400 பாடல்கள் மூன்று பிரிவு உடையது. என்னென்ன பிரிவுனா கலிச்சி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. கலிச்சி யானை நிறையில் வந்து 120 பாடல்கள், மணிமிடை பவளத்தில் வந்து 180 பாடல்கள், நித்தில கோவையில் வந்து 100 பாடல்கள். அடுத்து அகநானூற்றோட அடி வரையறையை பார்த்தோம்னாக்கா 13லேருந்து 31 அடிகள் வரை இருக்கும். அகநானூற்றில் அதோட அடி வரையறை வந்து 13லேருந்து 31 அடிகள் வரை இருக்கும். அகநானூரை வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அகநானூரை நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம்னாக்கா அகப்பொருள் நூல்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் அகம் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரே பழந்தமிழ் இலக்கிய நூல் வந்து இது மட்டும்தான். அகம் என்ற பெயர் அமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூல் அகநானூர் மட்டுமே. அகநானூற்றில் பாடல்கள் எப்படி தொகுக்கப்பட்டிருக்காங்கனாக்கா 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வர்றதெல்லாம் வந்து பாளையத்திணை பாடல்கள். 2, 8, 12, 18 இந்த மாதிரி 2, 8 வர்றதெல்லாம் வந்து குறிஞ்சித்திணை பாடல்கள். 4, 14 என 4, 4 வர்றதெல்லாம் வந்து முல்லைத்திணை பாடல்கள். 6, 16 இந்த மாதிரி 6, 6 வர்றதெல்லாம் வந்து மருதத்திணை பாடல்கள். 10, 20, 30, 40 இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து நெய்தல் திணை பாடல்கள். இந்த மாதிரி வந்து அகநானூற்றில் வந்து தொகுத்திருக்காங்க. 1, 3 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களாக வர்றது பாலைத்திணை பாடல்கள். 2, 8 என வருவன குறிஞ்சித்திணை பாடல்கள். 4, 14 என வருவன முல்லைத்திணை பாடல்கள். 6, 16 என வருவன மருதத்திணை பாடல்கள், மருதத்திணை பாடல்கள். 10, 20 என வர்றதெல்லாம் வந்து நெய்தல் திணை பாடல்கள். அடுத்து அகநானூற்றை வந்து தொகுத்தவங்க வந்து மதுரை உப்பூருகிடிகளார் மகனார் உருத்திர சன்மனார். அகநானூற்றை தொகுத்தவர் மதுரை உப்பூருகிடிகளார் மகனார் உருத்திர சன்மனார். இதை தொகுப்பித்தவங்க வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அகநானூற்றை தொகுத்தவர் மதுரை உப்பூருகிடிகளார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்து 11ஆம் வகுப்பில் உள்ள பாடல். 11ஆம் வகுப்பில் வந்து பாலைத்திணை பாடல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன்ன ஊன்பொதி அவிழா கோட்டுயிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த துருகள் விடரலை பிணவு பசி கூர்ந்தன பொறுகிலர் உழுவை போல்வாய் ஏற்றை அருகோட்டு உழைமான் ஆண்குரல் ஓர்க்கும் நெறிவடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியைப் போல நன்றும் செலவயன் திசினால் யானை பல புலந்து உண்ணா உயக்கமொடு உயிர் செலாசாய் தோளும் தொல்கவின் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வு கிறங்கி மருந்து பிரிதின்மையின் இருந்து வினையிலனே. இதுதான் வந்து நமக்கு 11ஆம் வகுப்பில் உள்ள அகநானூறு பாடல். இந்த பாடலில் வந்து பாடினவங்க வந்து ஔவையார் பாட்டை நமக்கு கொடுத்துருப்பாங்க. திணை வந்து பாளையத்திணை. நம்ம முன்னே பார்த்தது தான் பாளையத்திணை பாட்டு தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. திணை வந்து பாளையத்திணை. துறை வந்து செலவுணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது. அடுத்து இந்த பாடலில் வந்து பாடலோட ஆசிரியர் வந்து ஔவையார். அப்புறம் இந்த பாடலில் பார்த்தோம்னா வெள்ளி வீதியார் பற்றி சொல்லியிருப்பாங்க. வெள்ளி வீதியை போல நன்றும் செலவயன் திசினால் யானை பல புலந்து அப்படின்ட்டு இந்த பாட்டில் வந்து வெள்ளி வீதியார் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த நமக்கு ஔவையார் பற்றின குறிப்போம், வெள்ளி வீதியார் பற்றின குறிப்போம் நமக்கு வந்து
பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஔவையார் பற்றின குறிப்பு சொல்கிறேன். ஔவையார் வந்து சங்ககால பெண்பால் புலவர்களில் சிறந்து விளங்கியவங்க. ஔவையார் வந்து அதியமான் நெடுமானஞ்சி என்ற குறுநில மன்னனுடன் ஆழ்ந்து நட்பு கொண்டவங்க. ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சி என்ற குறுநில மன்னனுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவங்க. அம்மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவங்க. நீண்ட நாள் வாழ செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை அதியமான் வந்து அவங்க உண்ணாம ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்ந்த செய்தியை வந்து நம்ம புறநானூற்றில் அறியலாம். அதியமான் வந்து அவங்களுக்கு கிடைச்ச நீண்ட நாள் வாழ செய்யும் அமிர்தத்தை ஒத்த நெல்லிக்கனியை வந்து அவங்க உண்ணாம ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்ந்த செய்தியை வந்து எதில் காணலான்னா புறநானூற்றில் காணலாம். ஔவையார் எழுதின பாட்டு வேற எதுலாம் இருக்குன்னாக்கா புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, இது மூணுத்துலேயும் வந்து ஔவையார் எழுதின மற்ற பாடல்களை நம்ம பார்க்கலாம். அடுத்து வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியாரும் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பால் புலவர்களில் ஒருத்தவங்க தான். இவங்க வந்து இவங்கள பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா கரிகாலனோட மகள் வந்து ஆதிமந்தி. கரிகாலனோட மகள் வந்து ஆதிமந்தி. அவங்களோட கணவனை தேடி அலைந்தது போல வெள்ளி வீதியாரும் கணவனை தேடி அலைஞ்சாங்க அப்படின்னு சங்க பாடல்கள் சிலவற்றில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு பதினோராம் வகுப்பில் கொடுத்துருக்கிற ஔவையார் பாட்டிலையும் வெள்ளி வீதியார் வந்து அவங்க கணவனை தேடி அலைந்த செய்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கரிகாலன் மகள் வந்து ஆதிமந்தி. அவங்க வந்து அவங்க கணவனை தேடி அலைந்தது போல வெள்ளி வீதியாரும் அவங்க கணவனை தேடி அலைந்த செய்தி வந்து சங்க பாடல்கள் நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு இப்போ பாடமாக வந்திருக்கிற ஔவையார் பாட்டிலையும் வெள்ளி வீதியார் வந்து அவங்களோட கணவனை தேடி அலைந்த செய்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெள்ளி வீதியாரோட குறுந்தொகை பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. காலே பரித பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே. இது வந்து குறுந்தொகை பாடல். இந்த பாட்டை எழுதினவங்க வந்து வெள்ளி வீதியார். காலே பரித பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே. இது வந்து குறுந்தொகை பாடல். இந்த பாடல் எழுதினவங்க வந்து வெள்ளி வீதியார். இந்த பாட்டை படிக்கும்போது கற்போர் நெஞ்சிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெள்ளி வீதியாரோட பாட்டை வந்து நம்ம வேற எதுலாம் பார்க்கலாம்னாக்கா குறுந்தொகையில் எட்டு பாட்டு எழுதியிருக்காங்க. நற்றினியில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க. அகநானூற்றில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் மாலையில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. வெள்ளி வீதியார் வந்து குறுந்தொகையில் எட்டு பாட்டு, நற்றினியில் ரெண்டு பாட்டு, அகநானூரில் ரெண்டு பாட்டு, திருவள்ளுவர் மாலையில் ஒரு பாட்டு. அடுத்து பனிரெண்டாம் வகுப்பில் உள்ள அகநானூறு பாடல். பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து மணிமிடை பவளம் அந்த பிரிவில் உள்ள முல்லை திணையிலேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பசைப்படு பச்சை நெய்த்தோய் தன்ன சேயுயர் சினைய மாச்சிறை பறவை பகலுரை முதுமரம் புலம்ப போகி முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடிமகள் கதுப்பின் நாரி கொடிமிசை வண்டினன் தவிர்க்கும் தன்பத காலை வரினும் வாராராயினும் ஆண்டவர்க்கு இனிதுகொள் வாழி தோழி எனத்தன் பள்ளிதல் மலைக்கண் நல்லகம் சிவப்ப அருந்துயர் உடையல் அவளென விரும்பி வானன் வந்தனன் தூதே நீயும் புள்ளார் புறவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனாம் உண்ணிய வினையே. இதுதான் வந்து நமக்கு பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள அகநானூறு பாடல். இதோட ஆசிரியர் பார்த்தோம்னாக்கா மதுரை மல்லனார். இவங்க ஆசிரியர் பற்றின வேறு டீட்டெயில் வந்து நமக்கு கொடுக்கல. அந்த பாடல் ஆசிரியர் வந்து மதுரை மல்லனார். இந்த பாடல் வந்து திணை வந்து முல்லை திணை ஃபஸ்ட்டே பார்த்தோம். துறை வந்து வினைமுற்றிய தலைமகன் தேர்பாகனுக்கு சொல்லியது. துறை வந்து வினைமுற்றிய தலைமகன் தேர்பாகனுக்கு சொல்லியது. அடுத்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு எப்படி பிடிக்கலான்னா ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு. ஐங்குறுநூற்றில் பார்த்தோம்னா ஐநூறு பாடல்கள் இருக்குது. ஐங்குறுநூற்றோட அடிவரையறை வந்து மூணு முதல் ஆறு அடிகள் வரை இருக்கும். திணை வரிசை எப்படி இருக்கும்னாக்கா இதில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த வரிசையில் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இதில் திணை வரிசை வந்து அந்த வரிசையில் இருக்காது. எப்படி இருக்கும்னா மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை ஐங்குறுநூறோட திணை வரிசை முறை வந்து இப்படி தான் இருக்கும். மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை
இதுதான் வந்து ஐங்குறு நூற்றோட திணை வரிசை முறை. ஒவ்வொரு அஞ்சு திணையும் ஒவ்வொரு திணையும் 100 பாடல்களை கொண்டிருக்கும். மொத்தம் 500 பாட்டு சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொரு திணையும் 100 பாடல் சொல்லியிருக்கோம், 100 பாடல் இருக்கும். அந்த ஒவ்வொரு 100 பாடலும் 10 பிரித்து 10 பகுதிகளாக இருக்கும். அந்த ஒவ்வொரு 100 பாடலும் 10 பிரித்து 10 பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இருக்கும். ஐங்குறு நூறில் வந்து 5 திணை இருக்கும். மொத்தம் 500 பாடல். 5 திணையும் வந்து 100 பாடல்களை கொண்டிருக்கும். அந்த 100 பாடலும் 10 பிரித்து 10 பகுதியாக இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மருத திணைக்கு ஆசிரியர் வந்து ஓரம்போகியார். நெய்தல் திணைக்கு ஆசிரியர் வந்து அம்மூவனார். குறிஞ்சி திணைக்கு ஆசிரியர் வந்து கபிலர். பாலை திணைக்கு ஆசிரியர் வந்து ஓதலாந்தையார். முல்லை திணைக்கு ஆசிரியர் பேயனார். மருத திணைக்கு ஓரம்போகியார், நெய்தல் திணைக்கு அம்மூவனார், குறிஞ்சி திணைக்கு கபிலர், பாலை திணைக்கு ஓதலாந்தையார், முல்லை திணைக்கு பேயனார். அடுத்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவங்க வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவங்க குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவங்க வந்து கோச்சருமான் யானை கச்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. தொகுத்தவங்க குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவங்க கோச்சேரமான் யானை கச்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. கடவுள் வாழ்த்து பாடினவங்க வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் கோச்சேரமான் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து 11 வகுப்பில் உள்ள ஐங்குறு நூறு பாடல். 11 வகுப்பில் வந்து நமக்கு மங்கை பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அமைந்த கபிலர் ஆசிரியர், இந்த பாடல் ஆசிரியர் பார்த்தோம்னா கபிலர். அப்போ வந்து இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணையில் உள்ள பாடல். குறிஞ்சி திணையில் உள்ள மங்கை பத்து அந்த தலைப்பின் கீழ் அமைந்த 10 பாட்டில் உள்ள ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 11 வகுப்பில். எரிமருள் வேங்கே இருந்த தொகை இளையணி மடந்தையில் தோன்று நாட இனிது செய்தனையா நுந்தை வாழிய நன்மனை வதுவை எயரவிவள் பின்னிடும் கூந்தன் மலரணிந்தோயே. இது வந்து நமக்கு 11 வகுப்பில் உள்ள ஐங்குறு நூறு பாடல் மங்கை பத்து இந்த தலைப்பின் கீழ் அமைந்த குறிஞ்சி திணை பாடல். பாடலோட ஆசிரியர் வந்து கபிலர். திணை பார்த்தோம்னா குறிஞ்சி திணை. துறை வந்து வதுவை செல்லா நின்றுளி தலைமகற்கு தோழி கூறியது. திணை குறிஞ்சி திணை. துறை வந்து வதுவை செல்லா நின்றுளி தலைமகற்கு தோழி கூறியது. அடுத்து கபிலர் இந்த பாடல் ஆசிரியர் வந்து கபிலர். கபிலர் பற்றி பார்ப்போம். கபிலரை வந்து புலநலுக்கற்று அந்த நாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளல் பாரியோட அவைக்கள புலவராக இருந்தவங்க. பாரியோட அவைக்கள புலவராக இருந்தவங்க கபிலர். பாரி மீது அளவற்ற அன்பு கொண்டவர் கபிலர். அடுத்து இவங்க பாடின பாடல்லாம் வந்து குறிஞ்சி பாட்டு. அப்புறம் ஐங்குறு நூற்றில் இருக்கிற குறிஞ்சி திணை பாடல். அப்புறம் 17 உள்ள 7 பத்து. கழித்தொகையில் இருக்கிற குறிஞ்சி கழியில் இருக்கிற 29 பாக்கள். இதெல்லாம் வந்து கபிலர் பாடின பாடல்கள். குறிஞ்சி பாட்டு, ஐங்குறு நூற்றில் இருக்கிற குறிஞ்சி திணை பாடல்கள், 17 உள்ள 7 பத்து, கழித்தொகையில் இருக்கிற குறிஞ்சி கழியில் இருக்கிற 29 பாக்கள் முதலியன கபிலர் பாடின பாடல்கள். அப்புறம் இவங்களோட பாட்டு வன்மைக்கு பழைய இலக்கண உரைகளில் உதாரணமாக காட்டப்படும் கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடர் தான் வந்து சான்று. கபிலரோட பாட்டு வன்மைக்கு கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடர் தான் வந்து சான்று. அடுத்து 12 வகுப்பில் உள்ள பாடல். 12 வகுப்பில் நமக்கு வந்து பாலை திணை பாடல் கொடுத்துருக்காங்க. பாலை திணையில் உள்ள மறுதரவு 10 அந்த தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. மறுவில் தூவி சிறுங்கருங்காக்கை அன்புடை மரபினின் கிளையோடர பச்சும் பெய்த பைனினவல்சி பொலம்புனை களத்தில் சருகுவேன் மாதோ வெஞ்சின விரல்வேல் காலையோ நஞ்சில் ஓதியை வரக்கரைந்தீமே. இது வந்து நமக்கு வந்து 12 வகுப்பில் உள்ள ஐங்குறு நூறு பாடல். பாலை திணையில் அமைந்த மறுதரவு 10 அந்த தலைப்பின் கீழ் அமைந்த பாடல். இந்த பாடலோட ஆசிரியர் வந்து ஓதலாந்தையார்.
திணை வந்து பாலை திணை பார்த்தோம், துறை வந்து நற்றாய் கூற்று. திணை பாலை திணை, துறை நற்றாய் கூற்று. மறுதரவு பத்து அப்படின்னா என்னன்னா, இந்த மறுதரவு பத்து இந்த பகுதியில் உள்ள பத்து பாட்டிலையும் உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதல் நிகழ்வதாக வந்து பாடுபொருளாக கொண்டு பாடியிருப்பாங்க. இந்த மறுதரவு பத்தில் உள்ள பத்து பாடல்களையும் பார்த்தோம்னாக்கா, உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதல் நிகழ்வதான் வந்து பாடுபொருளாக கொண்டு பாடியிருப்பாங்க. அடுத்து இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஓதலாந்தையார். இவங்களோட இயற்பெயர் வந்து ஆந்தையார். இவங்க வந்து ஓதலூர் அந்த ஊரை சார்ந்தவங்கிறதுனால இவங்களை வந்து ஓதலாந்தையார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாடலோட ஆசிரியர் வந்து ஓதலாந்தையார். இவங்களோட இயற்பெயர் வந்து ஆந்தையார். இவங்க வந்து ஓதலூர் அப்படிங்கிற ஊரை சார்ந்ததுனால இவங்க வந்து இவங்களை வந்து ஓதலாந்தையார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்களோட பாடல்கள் பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலானவை வந்து பாலைத்திணை பாடல்களாக தான் இருக்கும். ஓதலாந்தையாரோட பாடல்கள் பெரும்பாலானவை பாலைத்திணை பாடல்கள். ஆந்தைங்கிறது ஆதன் தந்தை என்பதன் மரபு. ஆந்தைங்கிறது ஆதன் தந்தை அப்படிங்கிறதோட மரபு. பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள அகநானூறு மற்றும் ஐங்குநூறு பற்றின தகவல் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.